ரீசெண்டா அசோக் நகர்ல இருக்கிற பர்கர் மேன்கிற கடைக்கு நாங்க போயிருந்தோம். நானும் என்னோட கசின் சிஸ்டர் ஸ்ருதியும் போயிருந்தோம். செம்மையா என்ஜாய் பண்ணோம். அதுதான் ஒரு வீடியோ வ்ளாகா இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க. வீடியோ எடுத்த நேரம் எல்லாம் அந்த அண்ணா நாங்க ஒரு மாதிரியாவே பாத்துட்டு இருந்தாரு. இது என்னடா இது வந்துட்டு ஒரே அளப்புற தாங்க முடியல, ரெண்டு பேருக்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருந்தாரு. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இந்த படத்துல எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் பாப்போம்ல, அந்த மாதிரி இப்படி ஆர்டர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு கியூட்டா வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வெஜிடேரியன் தான். ஸோ இந்த நான்வெஜ் கடையில என்ன பெருசா இருக்க போதுன்னு பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான்வெஜுக்கு ஈக்குவலாவே வெஜ்ஜுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாயிட்டே கேட்டு அவங்க சொன்னதை மட்டும் ஆர்டர் பண்ணிருந்தோம். அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நிறைய திங்ஸ் எல்லாம் கிடைச்சது. முக்கியமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெறும இல்லாம சீஸோட செமையா இருந்துச்சு. அந்த சாலடோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். அது இல்லாம இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல இந்த இட்டாலியன் குசைன், அதுக்கப்புறம் பிரெஞ்ச் குசைன், அந்த மாதிரி ஒரு லுக்ல இருந்துச்சு ஃபுட் எல்லாம் பாக்குறதுக்கு. டேஸ்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. அதை பத்தி யோசிக்கும் போதே எனக்கு இப்போ எச்சல் வருது. நாங்க ரெண்டு பேரும் என்னமோ ஒரு பெரிய ஃபுட் பிளாகர் ஃபுட் கிரிட்டிக்ஸ் மாதிரி ஒன்னொன்னா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி அதுக்கு ரிவ்யூ எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டுட்டு இருந்தோமா, அது எங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு. பட் நாங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையாவே ஜெனுவின், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த டேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ்னோட ஹெவினஸ் இல்ல, அட் த சேம் டைம் வெஜ்ஜுங்கிறதுனால ரொம்ப டம்மியாவும் இல்ல, ரொம்ப மைல்டா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப என்ன சொல்றது ஸ்டமக் ஃபீலிங்காவும் இருந்தது, நம்ம மவுத் வாட்டரிங்காவும் இருந்தது. காஞ்ச மாடு எல்லாம் கம்பத்துல பாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காணாத கண்ட மாதிரி அப்படியே நான் எடுத்து போட்டு மொத்தமா சாப்பிட்டேன். ஆனா அந்த அளவுக்கு வருத்தியா இருந்துச்சு. முக்கியமா அதுல இருக்கிற நாச்சோஸ் வந்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கிறிஸ்பியாவே இருந்துச்சு. நாங்க பொறுமையா சாப்பிட்டோம், அப்பவுமே சீக்கிரமா எதுவுமே நமத்து போல நல்லா கிறிஸ்பியாவே இருந்துச்சு. அந்த சீசி ஃப்ரைஸ விரும்ப சாப்பிடுறதை விட அந்த சாலடோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா எக் டேஸ்ட் பிடிக்காது, பட் ஸ்ருதி எக் சாப்பிடுவா. ஸோ அவ வந்து எக் இருக்கிற மாதிரி பார்பிக்யூ பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா. அந்த எக் வந்துட்டு ஃபுல்லா இருந்துச்சு, லைக் சும்மா பேருக்கு போடாம நல்ல திக் லேயர் ஆஃப் எக் இருந்தது. பெப்பரும் ஈக்குவலா போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அவளும் சொல்லிட்டே இருந்தா. இதுதான் தமிழ் கைய மடிச்சுக்கிட்டே எல்லாம் சாப்பாடு எவ்வளவு நல்லா இருந்தா கையெல்லாம் மடிச்சுக்கிட்டே பின்னாடி மழை பெய்யுது, ஏசி ஓடுது, எல்லாத்தையும் தாண்டி வேர்வ பத்ததுக்கு கையிலே மடிச்சு கட்டுற மாதிரி கைய மடிச்சு கட்டி போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்னு பீச் ஐஸ் டீ, இன்னொன்னு வந்து ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ. ரெண்டுமே சூப்பரா இருந்ததுன்ட்டு ஒன்னா சேர்த்து குடிச்சிட்டேன். ஒரு பக்கம் நல்லா சாப்பிட்டோம், அட் த சேம் டைம் நாங்க சாப்பிடுற நேரம் நிறைய நல்ல நல்ல பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களே செமையா சைட் அடிச்சுட்டு இருந்தோம். சாப்பிட்ட சாப்பாடுக்கு நடுவுல கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சூரியகுமார் யாதவ் தெரியல. பண்ணிருக்கிறோம்
அங்க போன மாதிரி இல்ல. அது ஒரு அடால மலை விடாத பேருனால நாங்க வந்து திரும்பி இதுக்குள்ள போலாமான்னு யோசிச்சிருக்கோம். செருப்பால அடிப்பா ராஜி. சரி வாங்க வீட்டுக்கு போய் மோமோ சாப்பிடலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா ரெண்டாம் ரவுண்ட் போறதுக்குள்ள சேர்த்துடும். சரிட்டா பை. நம்ம